ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ஒரு ஒர்க்கிங் டே விலாக் தான், ஆனால் ஃபார் எ சேஞ்ச் ஒரு ஃபெஸ்டிவல் டேயை நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு விலாக் தான் இது. ஆஸ் யூஷுவல் 4:30 to 4:45 தான் என்னோடய வேக்கிங் அப் டைம். ப்ரீ ப்ரிப்ரேஷன் சரியாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டேஸில் ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இன்றைக்கி ஆடி பூரம், நாக சதுர்த்தி எல்லா ஃபெஸ்டிவலும் சேர்ந்து வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவே எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். சமையலுக்கு தேவையான ரைஸ் எடுத்து வச்சாச்சு. நாக சதுர்த்திக்கு பண்ணக்கூடிய பிரசாதத்துக்கு ஈர அரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம், புதுசாக நெய் காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஆடி பூரம் அப்படிங்கிறதுனால அக்காரடிசல் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு தேவையான அளவு ரைஸ் அண்ட் பயத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பயத்தம் பருப்பு சேர்த்தா போதும். ஸோ அதையும் மெஷர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு தேவையான தக்காளி ரெடியாக இருக்குது. சமைக்கிறதுக்கு தேவையான ரைஸ், சாம்பாருக்கு பருப்பு, புளியை நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. நைட் பாதாம் பருப்பு சோக் பண்ணிட்டேன். தயிர் உர ஊற்றி வச்சதும் செட் ஆகிடுது. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ரைஸையும் பருப்பையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சமையலை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆடி மாதத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வர்றதுனால மாடி தோட்டத்தில் இருந்த மருதாணியை பறித்து அரைச்சி நேர்த்தியே இட்டுன்ட்டேன். எனக்கு இந்த டிசைன் இதெல்லாம் விட இந்த ஃப்ரெஷ் மருதாணியை அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனையே தனி. உங்களுக்கு இந்த மாதிரி மருதாணி இலையை அரைச்சி இட்டுக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சமாக கொட்டைப்பாக்கும் புளித்தண்ணியும் சேர்த்து அரைச்சோம். ஏன்னா எனக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சைனஸ் ப்ராப்ளமோ இல்லைன்னா சளி பிடிச்சிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருந்ததுனால கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து மருதாணி இலையை அரைச்சி இட்டுன்ட்டேன். யூகலிப்டஸ் ஆயில் சேர்த்தா கூட சளி பிடிக்காது அப்படின்னு வாங்க. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி டார்க்காக பிளாக் ஆகிடும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம மருதாணியோட கலர். ஸோ அதனால நான் வரும் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரைஸை ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டு இந்த சைடு அக்காரடிசலுக்கு லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம மெஷர் பண்ணி வச்சதை லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதை குக் பண்ண போகிறோம். நைட்டே வெல்லத்தையும் துருவி தண்ணியில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு அளவுக்கு வெல்லத்தை கரைச்சி வச்சாச்சு. ஸோ எனக்கு காலையில் இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்பொழுது வேலை ஈஸியாக ஆகிடும். இந்த தண்ணி ஊற்றி வச்ச வெல்லத்தை நான் வெளியில் வைக்கலை, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது புளிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எப்போவுமே அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். பருப்பு வேக வைக்கும் போதே இந்த மாதிரி தக்காளியை சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முழு தக்காளியாக சேர்க்கலாம், பட் சம்டைம்ஸ் இப்போல்லாம் தக்காளி வந்துட்டு வெளியில் நல்லா திக்காக ஃபேர்மாக இருக்குது, ஆனால் உள்ளே ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடுறதுனால எப்போவுமே கட் பண்ணிவிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்குறேன். நான் அக்காரடிசலுக்கு பால் தண்ணி ரெண்டையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். 1 கப்பு தண்ணி, 3 கப்பு பால் சேர்த்து நம்ம வறுத்து வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பும் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்து 2 ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நல்ல வாசனையாக வெந்துடும். 4-5 விசில்க்கு இதை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வெந்தால் தான் அக்கார வடிசலில் வெல்லம் சேர்த்து பண்ணும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால்லையே வேகிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுதே காஃபியும் ரெடி பண்ணிடலாம். இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் எல்லா கோவில்லையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல், பெண் தெய்வங்களை வணங்குற ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த ஆடிப்பூரம். அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு. அதனால நிறைய கோவிலில் இன்றைக்கி வளையல் மாலையெல்லாம் பண்ணி அம்பாளுக்கு வந்து சாத்துவாங்க. ஆண்டாளுடைய பக்தி ரொம்ப ஒரு சிறப்பான பக்தியோட வடிவம் அது. ஸோ இன்றைக்கி ஆடி பூரத்துக்கு நானும் ஒரு வளையல் மாலை அம்பாளுக்கு பண்ணி வச்சுருக்கேன். வீட்லேயே இருக்கிற அம்பாள் படத்துக்கு அதை சாத்திட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன். நான் ஒர்க்கிங் டேயில் மார்னிங் டைமில் கோவில் போகிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சூப்பராக மணக்க மணக்க ஃபில்டர் காஃபி ரெடி, எல்லோரும் எடுத்துட்டாச்சு. அதுக்குள்ளே ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வளையல் மாலை. சின்ன சின்ன குட்டி குட்டி வளையலில் அம்பாளுக்கு மாலை. சாதாரணமாக பெரிய வளையலில் வந்துட்டு சின்னதாக இருக்கிற சுவாமி படத்துக்கு நம்ம சாத்தும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட இருக்கிறது சின்ன அம்பாள் படம் தான். இந்த குட்டி வளையல் மாலையை வந்துட்டு நான் அப்படியே அம்பாள் படத்திலேயே வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால
தான் இந்த சின்ன வளையலை செலக்ட் பண்ணினேன். பெருசாக எல்லாரும் போட்டுக்கிற மாதிரி வளையலை கீழே சுவாமிகிட்ட தட்டில் வச்சுருக்கேன், அதை தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி வளையல் மாலை பண்ணும்பொழுது பிளாஸ்டிக்கோ மெட்டல் வளையலை யூஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக கண்ணாடி வளையல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வளக்கேத்தி அம்பாளுக்கு அழகாக கோத்து வச்சுருக்கிற வளையல் மாலையை சாத்தியாச்சு. இன்னைக்கு யாருக்காவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கூட இந்த வளையல் மாலையை பண்ணி கோவில்களுக்கு கொடுக்கறது உண்டு. அம்பாளுடைய அருளால் அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வளகாப்பு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எதுவுமே நம்ம நம்பிக்கையோடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். கலகலன்னு கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுட்டு வீட்டில் நடமாடும் போது இருக்கிற சத்தமே ஒரு டிவைன் ஃபீலிங் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வளையல் அழகாக சுவாமிக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மன திருப்தி தான். அது சுவாமி கிட்ட நைவேத்தியத்துக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்மளுடைய பொரியல் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் தேங்காய் சேர்த்த பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே குக்கரில் அதை ரெடி பண்ணிடலாம். தாளிச்சுட்டு நறுக்கின கேரட் பீன்ஸை சேர்த்து லேசாக வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த அக்கார விசிலோடைய ப்ரெஷர் அந்த குக்கர்லேயும் அடங்கிடுத்து பால் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறது அப்படின்னால கொஞ்சம் வெளியிலலாம் பால் தெரிச்சிருக்கு. அந்த பாலை திரும்பியும் நான் குக்கான ரைஸில் தான் சேர்த்துக்க போகிறேன். மார்னிங் டைம் அவசரத்தில் 3 பர்னருக்கு 4 பர்னர் எப்போவுமே ரொம்ப வசதியாக இருக்கும். சட்டு சட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அதே மாதிரி சின்ன சின்ன குக்கர் யூஸ் பண்ணுறது அப்படின்னால எனக்கு அந்த ஒரு சிரமமும் இருக்கிறது இல்லை, ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடுது. ஸோ பெரிய குக்கரை விட இந்த 3 லிட்டர் குக்கர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பட்டர்ஃப்ளையோட 3 லிட்டர் குக்கர் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ் கம்பேட்டபிளாக இருக்கிறதுனால அவசரத்தில் எந்த வேலை பண்ணுறது அப்படின்னாலும் இது ஹெவி பாட்டம்டாக இருக்குது, அடி பிடிக்காமல் நல்லாவும் வரும். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தையும் அக்கார வடிசலுக்கு ரைஸும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தையும் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துப்போம். எப்போவுமே வெள்ளம் மட்டும் எப்போவுமே வடிகட்டி தான் சேர்க்கணும், இல்லைனா அதில் இருக்கிற தூசி குப்பையெல்லாம் நம்ம பண்ணுற டிஷ்ஷில் வந்துடும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா இதையே நான் குக்கரில் தான் திரும்பி பாயில் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் பால் கொஞ்சம் கூட இருக்கா மாதிரி இருக்குது, பட் ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா குக் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ திரும்பியும் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில்ஸுக்கு வைக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா பாலை டைரெக்டாக சேர்த்துருக்கிறதுனால வெளியில் தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோட மார்னிங் டீயும் ரெடி ஆகிடுச்சு. அதை குடிச்சிக்கிட்டே இந்த பக்கம் பொரியல் ஃபினிஷ் ஆனதுனால அதே குக்கர்லேயே கத்திரிக்காய் சாம்பாரையும் ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் பிளான்டாக எடுத்து வச்சு நைட்டே ரெடி பண்ணிட்டதுனால ஒரு 45 to 50 minutes எல்லா சமையல் வேலையும் எனக்கு முடிஞ்சிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சைமல்டேனியஸாக இட்லியை வச்சாச்சு. அக்கார விடுசலும் 2 விசில் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது அதை லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறமா இறுகிடும். ஸோ அதனால் ஒரு அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அக்கார அடிசலுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லா நெய்யில் முந்திரி பருப்பு மட்டும் தாளித்து சேர்த்துன்ட்டேன். ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி வச்சுருக்கிற நெய்யிலிருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த அக்கார அடிசலுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சமையல் வேலை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நாக சதுர்த்தி பூஜையும் முடிச்சிடலாம். கோவிலில் இருக்கிற புத்தில் பால் தெளிச்சுட்டு நம்ம கூட பிறந்த பிரதர்ஸுக்காக வேண்டிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இது. நாக சதுர்த்தியை பற்றி சில கதைகள் உண்டு. ஜனமேஜயனுடைய யக்ஞம் போது எல்லா சர்ப்பங்களும் அழிஞ்சு போனதாகவும் அஸ்திகர் அப்படிங்கிற முனிவர் வந்து இந்த நாகங்களை காப்பாற்றினதனாகவும் இந்த கதைக்கு ஒரு தாத்பரியம் உண்டு. அதனால அந்த நாள் அன்னைக்கு நம்ம நாக சதுர்த்தியை கொண்டாடுறோம். இன்னும் ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு தங்க வந்து அவளுடைய சகோதரர்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போயின்னு இருக்கா. அப்போ அவள் தலைமையில் வச்சுட்டுருக்கிற கஞ்சி களையத்தில் பாம்போட விஷம் கலந்து அது தெரியாமல் அவள்லாம் சாப்பிட்டு உயிர் நீத்திடுறதாகவும், இந்த நாக சதுர்த்திய நோன்பு இருந்து அவ பாம்பு புத்திலிருந்து மண்ணை எடுத்துன்னு வந்து அவளுடைய சகோதரர்கள் காதில் பின்னாடி வச்சதுக்கப்புறமா அவள் உயிர் வந்து எழுந்துடுறாவதாகவும் ஒரு கதை உண்டு.
கதை எதுவாக இருந்தாலும் அது சொல்கிற விஷயம் ரொம்ப அழகானது. கதை எதுவாக இருந்தாலும் அது சொல்கிற விஷயம் ஒன்று தான், எல்லாருடைய நன்மைக்காகவும் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரொம்ப எலாபரேட்டான குக்கிங் எல்லாம் காலையில் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி அக்காரடிசலோ இல்லைனா ஒரு பாயசம், இந்த மாதிரி ஈஸி ஸ்வீட்ஸை முதல் நாளைக்கே எல்லாம் எடுத்து வச்சு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்மளுடைய பூஜைகளை பண்ணிக்கலாம். இது வந்து அரிசியும் ஈர அரிசி மாவும் வெல்லமும் சேர்ந்து நம்மளுடைய மாவிளக்கு மாதிரியான பிரசாதம். இன்னும் ஒன்று எள்ளும் வெள்ளத்தையும் சேர்த்து அதையும் பண்ணுறது. ஸோ நம்மளுடைய பிரசாதங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் குட்னஸ் தான். ஒரு எள்ளு வந்துட்டு எப்படி வந்து நம்மளுடைய போன்ஸுக்கு நல்லதோ, வெள்ளம் வந்துட்டு அயர்ன் கண்டென்ட் இருக்கிறது, இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸை ஒட்டி வர பிரசாதங்களும் இருக்கும். எங்களோட சின்ன மாடி தோட்டத்தில் பூத்த அழகான பூக்களையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. சுவாமிக்கெல்லாம் இந்த பூவை எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு சுவாமி கிட்ட வச்சு எடுத்த ஒரு நியூ செட் ஆஃப் கிளாஸ் பேங்கிள்ஸை நானும் போட்டுண்டு கிளம்பிட்டேன். ஆடிப்பூரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணினீங்க, வளையல் புதுசாக வாங்கினீங்களா, உங்களுக்கு கண்ணாடி வளையல் பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த மார்னிங் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் Bye!